வணக்கம் நண்பா, மீண்டும் ஒரு நல்ல நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஓகே, இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து எந்த ஆப்பில் பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் என்னென்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க்காக வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ எந்த ஆப்பில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஆப் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பிக்சல் லேப், இன்னொன்று பார்த்திங்கன்னா அலைட் மோஷன். ஸோ பிக்சல் லேப்பில் ரெடிமேடாக லிரிக்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம், அதை எடுத்துகிட்டு போயிட்டு அலைட் மோஷனில் அனிமேஷன் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க பிக்சல் லேப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சல் லேப் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் எந்த வாட்டர் மார்க்குமே வராது, நார்மலாக நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் இது. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே உங்களோட ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் இந்த டெக்ஸ்ட் அப்புறம் பேக்ரவுண்ட் எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே நாலாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஃப்ரம் கேலரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு விதமான ஹைவே, அதாவது ரோடு இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ரெண்டில் உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து பிடிச்சிருக்கோ அந்த இமேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரம் கேலரி அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸ்க்கு வந்து ஸ்க்ரீன் வந்து மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் காமனாக நம்ம வந்து எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் வந்து இந்த லைனில், அதாவது சென்டர் மீடியன் அந்த லைன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் எந்த இடத்துல லிரிக்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நேராக டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன லிரிக்ஸ் வந்து டைப் பண்ண போகிறீங்களோ அதை டைப் பண்ணாலும் சரி, இல்லை கூகுள்லேருந்து லிரிக்ஸ் காப்பி பண்ணாலும் சரி, ஸோ அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தனியாக வந்து கொடுக்குறேன். ஸோ பாஞ்சம் ஸ்ட்ராப் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாண்ட் நேம், ஸோ இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன், நீங்கள் அது போய் தேட தேவையில்லை. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பிக்சல் லேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக என்னென்னலாம் பண்ணுவோமோ, ஸ்ட்ரோக்கு, ஷேடோ இதெல்லாம் எனேபிள் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷன் போங்க. அதே மாதிரி சைஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸ் வந்து கொடுத்துடாதீங்க இந்த இமேஜுக்கு. அதாவது இந்த லிரிக்ஸ் வீடியோவை பொறுத்தவரையும் லிரிக்ஸோட சைஸ் வந்து ஒரு 50, அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து நம்ம நார்மலாக 100 வந்து செட் பண்ணுவோம். இந்த வீடியோ பொறுத்தவரையும் ஒரு 50 செட் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் 50 அந்த சைஸ்லாம் செட் பண்ணிவிடுங்க. அடுத்து கலர் வந்து உங்களுக்கு டூவல் கலராக வேணுமா இல்லை சிங்கிள் கலராக வேணுமா அதை நீங்கள் தான் சூஸ் பண்ணோம். நான் வந்து டூவல் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டு கலர் சூஸ் பண்ணிட்டு இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லோகோ ஏதாவது பிஎன்ஜியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இமேஜில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அங்கே அனிமேஷன் பண்ணக்குள்ளே தனியாக லோகோ ஆட் பண்ண தேவையில்லை. அதனால் அந்த சாம்பிளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லோகோவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது என்னோடய இன்ஸ்டாகிராம் லோகோவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லோகோ எப்படி பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இது அந்த லோகோ வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய சேவ் ஆப்ஷன் கொடுத்து இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த இடத்துல பாருங்கள் டிஃபால்ட் அப்படின்றது டிஃபால்ட்டுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் கொடுங்க. ஒரு சிலருக்கு வந்து இது கஷ்டமாக வந்து சேஞ்ச் ஆகிடுது, அதனால் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடிட், அதாவது சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி லைனாக எல்லா லிரிக்ஸுமே நீங்கள் வந்து பிக்சல் லேப்லேயே முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணக்குள்ளே ஒரு சிலருக்கு இந்த எரர் வந்து காமிக்கும். ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைமில் டேட்டா ஆன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அது என்னென்னு எனக்கும் தெரியல, நானும் வந்து இந்த ப்ராப்ளம் வந்தால் டேட்டா மட்டும் ஆன் பண்ணுவேன். ஸோ டேட்டா ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் வந்து எரர் போயிடும், ஆட்டோமேட்டிக்காக பழையபடி ஓப்பன் ஆகிடும். ஸோ இது போல் உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா நீங்கள் இதுபோல் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சைஸஸ் வந்து இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக பேசிக் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், அது எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய கமெண்டில் அலைட் மோஷன் பேசிக் வீடியோ வந்து கேட்குறீங்க. ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் இருக்கக்கூடிய சைஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்பேஸ் லைன் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ டைட்டில் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சைஸஸ், ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்குது பாருங்கள், 16:9, 9:16. ஸோ இது ரெண்டுமே வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு சைஸு. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த 1:1, 4:3, இது ரெண்டுமே இன்ஸ்டாகிராம் வீடியோ சைஸ். ஸோ 1:1, 4:3 ரெண்டுமே நீங்கள் வந்து எடிட் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் டேரெக்டாகவே அப்லோட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் லாஸ்ட்டாக பென்சில் ஐக்கான் இருக்க பாருங்கள், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதாவது நீங்கள் அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே வித் ஹைட்டு, ஃப்ரேம் ரேட்டு, அப்புறம் பேக்ரவுண்டு இதெல்லாம் வரும். ஸோ வித் வந்து 1080, ஹைட் வந்து 1360 கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட போர்ட்ரியட் சைஸ் வரும். ஸோ அது கொடுத்து கிரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து 60 இல்லை 30 வைக்கலாம். பேக்ரவுண்ட் வந்து பிளாக் வச்சு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே ஓப்பன் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சாங் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மீடியாவில் போய்ட்டு சைடில் ஆடியோ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 15 செகண்டுக்கு இந்த சாங் வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இப்படி சைடில் தள்ளிட்டே வந்துட்டு 15 செகண்டுக்கு நேராக நிறுத்திட்டு அந்த ஆடியோவை டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கட் பண்ணுற அந்த ஆப்ஷன் வரும். ஸோ சாங் வந்து நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணாலும் சரி, இல்லை இங்கே ஆட் பண்ணிவிட்டு லிரிக்ஸை ப்ளே பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணாலும் சரி, ஸோ அது உங்களோட இஷ்டம். நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு சாம்பிளுக்கு வந்து கட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிள். ஸோ இப்போது நம்ம ரெடிமேடாக பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லிரிக்ஸை வந்து லைனாக வந்து ஆட் பண்ண போகிறோம். எத்தனை இமேஜ் வச்சுருக்கீங்களோ அத்தனை இமேஜையும் லைனாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சாங் லிரிக்ஸ் வர்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இமேஜை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து ஆல்ரெடி நானும் கொஞ்சம் வீடியோ வந்து பண்ணதுனால லிரிக்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக இமேஜை டச் பண்ணிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இமேஜ் முடிகிறதுக்கு கொஞ்சம் டியூரேஷன் முன்னாடியே வந்து செகண்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணும். ஸோ இதே மாதிரி கண்டினியூஷனாக நீங்கள் எல்லா லிரிக்ஸுமே ஆட் பண்ணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து அனிமேஷன் கீ யூஸ் பண்ணக்குள்ளே அது ரோடு வந்து கண்டினியூஸாக வந்து சிங்கிள் லைனில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் 3 இமேஜ் மட்டும் இப்போ ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இமேஜை டச் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கும், ஸோ டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் எல்லாமே ஸ்க்ரீனில் வந்து செட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி எல்லா இமேஜுக்கும் நீங்கள் எத்தனை இமேஜ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே ஸ்க்ரீனில் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எந்த பொசிஷனில் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த பொசிஷனில் இமேஜ் எதுவாக இருந்தாலும் மூவ் பண்ண முடியும். ஸோ அனிமேஷன் கீ யூஸ் பண்ணி, ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த வீடியோவில் அனிமேஷன் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக வந்து ஒரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் வச்சுட்டு இமேஜோட ஸ்டார்டிங் பொசிஷனில் ஒரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு, அதாவது இந்த இமேஜ் வந்து இங்கே ஆரம்பிக்குது, அதாவது ஃபஸ்ட் இமேஜ் இருக்கக்குள்ளே ரெண்டாவது இமேஜ் வந்து ஆரம்பிக்குது இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு நேராக நிறுத்திட்டு இது மாதிரி புக் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அனிமேஷன் கீ யூஸ் பண்ணக்குள்ளே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நார்மலாக எந்த இடத்துல புக் மார்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நிறுத்திட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் ரெட் கலராக வந்து மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதான் புக் மார்க். இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரெட் கலர் லைன் வந்து, அதாவது புக் மார்க் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் இமேஜ் வந்து ஒரே இடத்துல இல்லாமல் மூவிங்கில் இருக்கிற மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ அந்த ரெட் கலர் புக் மார்க் மேலே கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு இமேஜை வந்து லைட்டாக மூவ் பண்ணி வச்சுருங்க மேலே. ஸோ நீங்கள் அந்த இடத்துல ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு பிளாக் கலர் மார்க் வந்து தெரியும். ஸோ அதான் நீங்கள் வந்து சென்டர் பொசிஷன். ஸோ அதை தான் நீங்கள் வந்து நோட் பண்ணணும், அது எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் வந்து சென்டர் ஆஃப் த இமேஜ் வந்து இருக்கும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கீ ஃப்ரேமில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது இருக்கக்கூடிய இமேஜ் வந்து ஃபுல்லாக ஹைட் பண்ணி கீழே வந்து செட் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் இமேஜ் மேலே போகக்குள்ள தான் ரெண்டாவது இமேஜ் கீழேருந்து மேலே வரணும். ஸோ அதுக்காக தான் அது. அதே மாதிரி எல்லா இமேஜுமே வந்து கீழேயே செட் பண்ணி வச்சுருங்க, எதுவும் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட் இமேஜ் மட்டும் நார்மலாக ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இமேஜ் மேலே போனதுக்கப்புறம் ரெண்டாவது இமேஜ் கீழேருந்து மேலே வரணும். ஸோ இப்போ அந்த புக் மார்க்குக்கிட்ட ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இமேஜ் வந்து மேலே வந்து ஃபுல்லாக கொண்டு போயிடுங்க அந்த கீ ஃப்ரேம் மேலே வச்சுட்டு. ஸோ நீங்கள் அந்த கீ ஃப்ரேமை வந்து லாஸ்ட்டில் வச்சாலும் சரி, இல்லை
எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து செட் பண்ணலாம், எந்த கீ ஃப்ரேம் வேணாலும் எந்த இடத்துக்கு வேணாலும் மூவ் பண்ணலாம். ஸோ இதுபோல் மூவ் பண்ணி எண்டில் வந்து செட் பண்ணிவிடுங்க. மொத்தம் ஒரு ஒவ்வொரு இமேஜுக்கும் மூணு கீ ஃப்ரேம் இருக்கணும். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் கீழேருந்து மேலே வரணும், ரெண்டாவது கீ ஃப்ரேம் என்னன்னா கீழேருந்து ஸ்லோவாக மேலே போகிறதுக்கு, மூணாவது கீ ஃப்ரேம் ஸ்க்ரீனை விட்டு மறையிறதுக்கு. ஸோ இப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி எத்தனை இமேஜஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை இமேஜஸ்க்கும் இதே மாதிரி ஒவ்வொரு இமேஜுக்கும் மூணு கீ ஃப்ரேம்ன்றதுல எல்லாத்துக்கும் வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஷன் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து மூணாவது இதுக்கும் வந்து செட் பண்ணுறேன். ஸோ முக்கியமாக மறந்துடாமல் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்னதாக கீ ஃப்ரேம் ஆட் பண்ணோம். ஸோ அது நான் கணக்கில் சொல்லலை, மொத்தம் நாலு கீ ஃப்ரேம். ஸோ இமேஜோட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் இருக்கணும், அந்த கீ ஃப்ரேமில் இமேஜ் வந்து ஸ்க்ரீன்லேருந்து ஹைடாகிருக்கணும். ரெண்டாவது கீ ஃப்ரேம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து ஸ்க்ரீனுக்கு மேலே வரணும், ஹைடாக இருக்கக்கூடிய இமேஜ் வந்து கீழேருந்து மேலே வரணும். மூணாவது கீ ஃப்ரேமில் ஸ்லோவாக வந்து மேலே மூவ் ஆகணும். நாலாவது கீ ஃப்ரேமில் மொத்தமாக ஸ்க்ரீனை விட்டு வெளில போகணும். ஸோ மொத்தம் நாலு கீ ஃப்ரேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து மூணு கொடுத்தா போதும், அடுத்த இமேஜஸ்க்கு தான் நாலு வந்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஷன் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தா அந்த கார் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கார் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் மொத்தமாக ப்ராஜெக்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அது வந்து ஜிப் ஃபைல். ஸோ நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணிட்டு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்றீங்க. ரீசன் என்னென்னா அது வந்து ஜிப் ஃபைல், ஸ்ட்ரைட்டாக வந்து ஆட் பண்ண முடியாது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் ஆட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு டியூரேஷன் கம்மியான டைமிங்க்கு வந்து செட் பண்ணிக்கோங்க. அதாவது இமேஜ் வந்து சின்னதாக க்ராப் பண்ணிவிட்டு சைஸும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் ஸ்க்ரீனில் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸ்க்கு வந்து நார்மலாக கையாலேயே வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிங்க இமேஜ் அப்படின்னா அது வந்து சின்னதாகவும் பெருசாகவும் மாறும். ஸோ அது மாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த கார் இமேஜையும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனை விட்டு ஹைட் பண்ணி வச்சிடணும். அதாவது கீழே வந்து செட் பண்ணிடணும், இல்லைனா மேலே செட் பண்ணிடணும். செட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ரெண்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டாவது கீ ஃப்ரேமில் கீழேருந்து மேலே கொண்டு வந்துடணும். ஸோ சப்போஸ் நீங்கள் கீழே வச்சுருந்தீங்கன்னா மேலே கொண்டு போகணும், மேலே வச்சுருந்தீங்கன்னா கீழே கொண்டு வரணும். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுற பாருங்கள், கார் கீழேருந்து மேலே போகுது. இதே இமேஜை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி, அதாவது இமேஜை டச் பண்ணிட்டு மேலே மூணு டாட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இதே இமேஜ் இன்னொரு காப்பி வரும். ஸோ அதை வந்து வேறு இடத்துல நீங்கள் மூவ் பண்ணி வச்சுட்டு, ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வந்து தனித்தனியாக அனிமேஷன் பண்ணாமல் ஒரு தடவை பண்ணாலே அதை டூப்ளிகேட் பண்ணி அடுத்தடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே இமேஜை எனக்கு வந்து கீழேருந்து மேலே போகிற கார் மேலேருந்து கீழே வரணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் இமேஜை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய மூணு டாட்டை கிளிக் பண்ணி ஃப்ளிப் வெர்டிக்கல் அப்படின்றது பாருங்கள். ஸோ அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கார் மேலேருந்து போகிற கார் கீழேருந்து வர மாதிரி ஆகிடும். ஸோ இதே மாதிரி ஒரே இமேஜை வந்து ரெண்டு விதமாக நீங்கள் வந்து மேலேருந்து கீழேயும் கீழேருந்து மேலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இன்னொரு மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90s எஃபெக்ட். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்டிருந்தீங்க ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ இதுக்குன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த 90s எஃபெக்ட் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருந்தேன். எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணிங்கன்னு தெரில. ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து மீடியா போயிட்டு அந்த பிளாக் கலர் ஸ்க்ரீன் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய மூணு டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீனில் வந்து செட் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி கரெக்டாக ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து எண்டு பொசிஷன் வரையும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஃப்ளிப் வெர்டிகல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. பிளெண்டிங்கில் லைட்டன் அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக பொறி பொறியாக வரும், அப்புறம் லைன் லைனாக வரும். ஸோ இதான் 90s எஃபெக்ட் அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோவை வந்து செட்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வீடியோவாக நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். வீடியோவாக சேவ் பண்ணுறதுலையும் நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ அப்படின்ற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி 1080p ஃபுல் HD இருக்கும். ஸோ அதுலேயும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறையா ரெசல்யூஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரேம் ரேட்டும் நீங்கள் செட் பண்ணிட்டு குவாலிட்டி இது எல்லாமே செட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து ப்ரிப்பரிங் டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தோடனே அந்த ப்ரிப்பேரிங் அப்படின்னு சொல்லிட்டு 100% வரும். ஸோ அது வந்த உடனே கேன்சல் பண்ணிட்டு பேக் போயிடுறீங்க.
ஸோ அப்படி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ வந்து கேலரியில் சேவ் ஆகாது. ஸோ இந்த 100% முடிஞ்சதுக்கப்புறம் சேவ் டு கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை கொடுத்தா மட்டும்தான் கேலரியில் வந்து சேவ் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன்.